யோபுவின் ஜெபம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர்? மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்றான். மனுஷன் எம்மாத்திரம். யோபு கர்த்தரிடத்தில் மனுஷனை பற்றிய பொதுவான காரியங்களை சொல்லுகிறார். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் மனுஷன் விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆகையினால்தான் கர்த்தர் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுகிறார். மனுஷனை மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் ஒரு பொருட்டாகவே எண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார் என்று நாம் நினைப்போம் என்றால் நம்முடைய நினைப்பு தப்பிதமானது. அது தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு விரோதமானது. கர்த்தர் எல்லா மனுஷருக்கும் பொதுவான கிருபைகளை கொடுக்கிறார். ஆனால் யோபுவோ மிகுந்த வேதனையிலும் வியாதியிலும் இருக்கிறார். இதனால் கர்த்தர் தன்னை சோதிக்கிறாரோ என்னும் எண்ணம் யோபுவின் மனதில் உண்டாயிற்று. மனுஷன் பலவீனமானவன், அவன் சாதாரணமானவன். கர்த்தரோ பெரியவர், மகிமை உள்ளவர். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். மனுஷனிடத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், மனுஷனிடத்தில் ஒரு ஞானமும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுகிறார். கர்த்தர் மனுஷன் மேல் சிந்தை வைக்கிறார். கர்த்தர் காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறார், நிமிஷந்தோறும் மனுஷனை சோதிக்கிறார். சர்வ சிருஷ்டிகளிலும் மனுஷன் விசேஷித்தவனாய் இருக்கிறான். கர்த்தர் மனுஷனோடு உடன்படிக்கை செய்து மற்ற சிருஷ்டிகளிலிருந்து மனுஷனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் மனுஷனோடு ஐக்கியமாய் இருக்கிறார். இது மனுஷருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தர் மனுஷனை நேசிப்பதனால் அவர் மனுஷன் மீது சிந்தை வைத்திருக்கிறார். காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறார். கர்த்தர் மனுஷர் மீது பொதுவாக அன்பு கூர்ந்தாலும் கர்த்தருடைய அன்பு தனக்கு கிடைக்கவில்லை என்று யோபு அங்கலாய்க்கிறார். கர்த்தர் தனக்கு எப்போதும் துன்பத்தையும் வேதனையையும் கொடுப்பதாக யோபு வருத்தத்தோடு சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வருத்தத்தை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும் போது, நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் என்று சொல்லுகிறார். யோபுவின் மீறுதலும் அக்கிரமமும். கர்த்தருடைய அம்புகளுக்கு யோபு இலக்காக இருக்கிறார். நான் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். எல்லோரும் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது தான் மாத்திரம் வியாதியில் இருப்பதாக யோபு வேதனைப்படுகிறார். எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கும்போது தான் மாத்திரம் வேதனைப்படுவதாக யோபு அங்கலாய்க்கிறார். எல்லோரும் நன்றாய் இருக்கும்போது தான் மாத்திரம் தனக்குத்தானே பாரமாய் இருப்பதாக யோபு நினைக்கிறார். தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாரம் மிகவும் அதிகமாய் இருக்கிறது என்றும் தான் தனக்குத்தானே பாரமாக இருப்பதாகவும் யோபு கர்த்தருடைய சமூகத்தில் புலம்புகிறார். யோபுவின் ஜீவன் அவருக்கு பாரமாய் இருக்கிறது. யோபுவுக்கு இடைவிடாமல் பிரச்சனை வருகிறது. அவரால் தன்னுடைய உமிழ்நீரை கூட விழுங்க முடியவில்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு யோபுவை இடைவிடாமல் வேதனைப்படுத்துகிறார். அவரை நெகிழாமலும் விடாமலும் இருக்கிறார். தனக்கு இப்படிப்பட்ட வேதனை எத்தனை காலம் இருக்கும் என்றும் தனக்கு இப்படிப்பட்ட வேதனை ஏன் உண்டாயிற்று என்றும் யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். யோபு பல காரியங்களை கூறிவிட்டு இறுதியில் தான் பாவம் செய்ததை அங்கீகரிக்கிறார். யோபு அக்கிரமம் செய்திருந்தால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அந்த அக்கிரமத்தை நீக்கி போடுவார். யோபு கர்த்தருடைய வார்த்தையை மீறி இருந்தால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் யோபுவை மன்னிப்பார். ஆனால் கர்த்தரோ யோபுவை தமக்கு இலக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் யோபுவின் மீறுதலை மன்னிக்கவில்லை, அவருடைய அக்கிரமத்தை நீக்கவில்லை. இதற்கான காரணமும் யோபுவுக்கு தெரியவில்லை. தன்னுடைய வேதனைகளை யோபு கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார்.
யோபுவுக்கு சரீரம் முழுவதும் வேதனை உண்டாயிற்று. கர்த்தர் யோபுவை இடைவிடாமல் தொடர்ந்து வேதனைப்படுத்துகிறார். தன்னுடைய உமிழ்நீரை கூட யோபுவால் விழுங்க முடியவில்லை. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது என்றும், நான் மூச்சுவிட எனக்கு இடம் கூடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறீர் என்றும் யோபு தன்னுடைய நோயின் வேதனையை பற்றி சொல்லுகிறார். நான் பாவம் செய்தேன் என்று யோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்கிறார். தன்னுடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் யோபு கர்த்தருடைய சமூகத்தில் குற்ற உணர்வோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தர் சாத்தானிடம் யோபுவை பற்றி சொன்னபோது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சாட்சியாக சொன்னார். ஆனால் யோபுவோ தன்னை ஒரு பாவி என்று கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அங்கீகரிக்கிறார். நான் உத்தமராகவும் சன்மார்க்கராகவும் இருக்கலாம், நம்மை போல பூமியில் ஒருவரும் இராமலும் இருக்கலாம், ஆனாலும் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவமும் அறியாதவர். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. நம்மிடத்தில் பாவம் இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் கிருபை நிரம்பியவராக இருக்கிறார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை தம்முடைய பிள்ளையாக அங்கீகரிக்கிறார். நாம் பாவிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்றும், அவர் ஒரு துன்மார்க்கர் என்றும் அவருடைய சிநேகிதர் அவர் மீது குற்றம் சொன்னார்கள். ஆனால் தான் ஒரு மாய்மாலக்காரரோ அல்லது துன்மார்க்கக்காரரோ அல்ல என்று யோபு தன்னுடைய சிநேகிதரிடம் விளக்கி சொல்லுகிறார். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக யோபு தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார். கர்த்தர் தன்னுடைய மீறுதல்களை மன்னிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அக்கிரமத்தை தன்னை விட்டு நீக்க வேண்டும் என்றும் யோபு கர்த்தரிடத்தில் தயவாய் விண்ணப்பம் அணுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது நமக்குள் இருக்கும் முறுமுறுப்புகளும் கோபங்களும் முறையீடுகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். நம்முடைய வாயில் இருந்து கோபமான வார்த்தைகள் வெளிவருவதற்கு பதிலாக சாந்தமான வார்த்தைகள் வெளிவரும். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒரு பாவி என்று அங்கீகரித்து, மன்னியரை காப்பவரே, பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கிறார். யோபு கர்த்தருக்கு விரோதமாய் திரளான பாவங்களை செய்திருப்பதாக அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாய் தான் என்ன செய்ய வேண்டும் என்று யோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை மீட்பின் கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டுக் கொள்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது, அவற்றை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் திரும்பும் போது தேவனுடைய மன்னிக்கும் கிருபையை பற்றிய சிந்தனை நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். தம்முடைய சிருஷ்டிகள் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. எந்த மனுஷனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றும் பரிபூர்ண ஜீவனோடு ஜீவிக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். யோபு கர்த்தரை பற்றி சொல்லும் போது மன்னுயிரை காப்பவரே என்று சொல்லுகிறார். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர், அவரே மனுபுத்திரர் எல்லோருக்கும் இரட்சகர். கர்த்தரே யோபுவின் இரட்சகர். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் தன்னை இரட்சிக்க வேண்டும் என்று யோபு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். யோபு தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் யோபுவின் வார்த்தையில் கோபம் இருக்கிறது, பணிவு இல்லை. யோபுவால் தன் உள்ளத்தில் உள்ள வேதனையை மறைக்க முடியவில்லை. யோபு மாய்மாலக்காரர் அல்ல. அவருடைய இருதயத்தில் உள்ள சிந்தனை அப்படியே வார்த்தைகளாக வெளிப்பட்டு விடுகிறது. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீங்காமலும் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். யோபுவின் வார்த்தையில் கோபமும் வேகமும் இருந்தாலும் அதில் ஜீவனும் இருக்கிறது.
தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். பாவமும் மீறுதலும் நம்மை ஆளுகை செய்யும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். கர்த்தர் பாவத்தின் குற்ற உணர்வுகளை எங்கெல்லாம் நீக்கி போடுகிறாரோ அங்கெல்லாம் அவர் பாவத்தின் வல்லமையை உடைத்து போடுகிறார். கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை நம்மை விட்டு நீக்கும் போது அந்த அக்கிரமத்தை கர்த்தர் உடைத்து போடுகிறார். உடைக்கப்பட்ட அக்கிரமம் மறுபடியும் ஒன்று சேராதவாறு கர்த்தர் அதை நொறுக்கி போடுகிறார். கர்த்தர் தன்னுடைய மீறுதலை மன்னியாமலும் தன்னுடைய அக்கிரமத்தை நீக்காமலும் இருப்பதற்காக யோபு மிகுந்த வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் தான் ஒன்றுமே இல்லை என்பதை யோபு அறிந்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனே யோபுவுக்கு பாரமாய் இருக்கிறது, தான் சீக்கிரத்தில் மரித்து போக வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். யோபு விரைவில் மரித்து போவதை குறித்து இவ்வாறு கூறுகிறார். அவருடைய பாடுகளும் வியாதிகளும் மிகவும் அதிகமாக இருப்பதினால் தன்னால் காலை வரை கூட உயிரோடு இருக்க முடியாது என்பது யோபுவின் எண்ணம். கர்த்தர் தன்னுடைய மீறுதலை மன்னியாமலும் தன்னுடைய அக்கிரமத்தை நீக்காமலும் இருப்பதினால் இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன், விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இறேன் என்று யோபு கர்த்தரிடத்தில் மனவேதனையோடு சொல்லுகிறார். யோபு கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவருடைய ஆத்மாவும் அவருடைய முழு உள்ளமும் ஆமென் என்று சொல்லுகிறது.